அன்பான பீகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 11/2/2024 முதல் 17/2/2024 வரை, தை மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை. இனி நாம் 12 ராசிக்காரர் கொண்டு இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலமுறை பார்க்கும்போது ரொம்பவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது, நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய இஞ்சிலே ஈடுபட்டு அதிகப்படியான புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாங்கி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதல்களாக காணப்பட்டு வருவதற்கும், சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. செலவுகள் கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பணம் அடுத்த வாரம்தான். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே நல்ல வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது, எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும், திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் ஏதாவது எதுவானாலும் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடு, நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் நடக்குவதற்குண்டான வாய்ப்பும் காணப்படுகிறது. 11ஆம் தேதி பணம் ஒரு நாளாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் ஒன்றாக கூடியிருப்பது அவ்வளவாக விசேஷமாக இருக்கும் என்று சொல்வதற்கில்லைங்க. கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது, எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில தொந்தரவுகள், பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் இந்த வாரத்திலே இடம் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டியதாகிறது. இருந்தாலும் 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களையும் பார்க்கும்போது சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருகிறதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது, ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிந்திட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும், திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்தில் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறதற்கும்,
சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சில எதிர்பாராத நன்மைகள் நடப்பதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது. 11ஆம் தேதி மட்டும் சந்திராசிரம நாளாகும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். 14, 15, 16 மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களையும் பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்திருப்பது அவ்வளவாக சிறப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் அரசாங்கத்தில் இருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. வரவேண்டிய பணம் கூட கிட்டத்திலே வந்து கைக்கு எட்டினது வாய்க்கெட்டாமல் போகிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் ஒரு சில விஷயங்கள், அதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன சஞ்சலத்தையும் மன குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. 12, 13, 14 மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. 16ஆம் தேதி, 17ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது ஈடுபடும் எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வந்து வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதுக்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது குலதெய்வ வழிபாட்டினையும் பிரார்த்தனைகள் வேண்டுதல்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 14, 15, 16 மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. 11ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதிலே எல்லளவும் சந்தேகத்துக்கு இடமில்லை என்றே தான் சொல்ல வேண்டும். அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் தேடி வந்து சேருவதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதற்கும் சுப நிகழ்ச்சிகளிலே பங்கு கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 16ஆம் தேதி, 17ஆம் தேதி 2 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 12, 13, 14 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், 6ஆம் இடத்திலே குரு, 4ஆம் இடத்தில் சனி பகவான். இம்மாதிரியான கிரக நிலவரங்களால் இந்த வாரம் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு வருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்திலும் சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே தண்ட செலவுகள் நிறையவே ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு
அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில தொந்தரவுகள், பிரச்சனைகள், வீண் வம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றபடி எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. 14, 15, 16 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது மிக மிக சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் இறங்கி முன்னேற்றம் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், புதிய வண்டி வாகன சேர்க்கைகள் வந்து சேருவதற்கும், அவசர அவசிய பிரயாணமாக அசலூர் அல்லது அயல்நாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 11ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது முயற்சிகளிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும், வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், சொந்தமாக புதியதாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் சொந்த வீடு, நிலம், தோட்டம், வண்டி வாகனம் இப்படி ஏதாவது வாங்குவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 12, 13, 14 3 தேதிகள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் உடல்நலத்தில் கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும், தண்ட செலவுகள், வீண் பணவரியம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்பட்டு உடனடியாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மொத்தத்திலே ஒரு மந்தமான வாரம் இது என்று கூட சொல்லலாம். 14, 15, 16 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான, யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதிலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே
குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. அரசாங்கத்திலிருந்து கூட சில நன்மைகள், சலுகைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 16ஆம் தேதி 17ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பொலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.